அன்பிற்குரிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் புது வீடு கட்டணும்னு சிந்தனை வரும்போதே சினிமாவில் டிவி சீரியல்களில் நம்ம பார்த்த பல அழகழகான வீடுகள் கண்ணு முன்னாடி வந்து போகும் அதுலேயும் சீலிங் வீடுகள் மேலே பலருக்கு ஒரு தனி விருப்பமே இருக்குது ஹை சீலிங் வீடு கட்டுறதுல உள்ள நிறை குறைகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் நண்பர்களே புதுசாக டிவி சீரியல்கள் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு காலகட்டத்தில் சாதாரண குடும்பம் இருக்கிற வீடுகளை கூட பெரிய பெரிய பங்களாவாக காட்டுவாங்க அதில் எங்களை மாதிரி இன்ஜினியர்களுக்கு என்ன பிரச்சனைனா கிளையண்ட்டுகளை அதை பார்த்துட்டு அதில் வர்றது மாதிரி படி போட்டு கொடுங்க சார் பெட்ரூம் போட்டு கொடுங்க சார்னு சொல்லுவாங்க அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹைசீனிங் வீடுகளாக இருக்கும் ஹாலில் படி போட்டிருப்பாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட அம்மா நம்ம வீட்டு மொத்த அளவே அந்த படத்தில் காட்டுற கால அளவு தான் அதனால் அந்த மாதிரியெல்லாம் போட முடியாதுன்னு விவரத்தை எடுத்து சொல்லி அவங்க வீட்டு பிளானாக போட்டு கொடுப்போம் இப்போ காலம் மாறிப்போச்சு நெட்டில் இருக்கிற படத்தை எடுத்து காட்டுறாங்க இந்த கதை எதுக்கு இங்கேன்னு நீங்கள் கேட்குறது காதில் விழுகுது ஹைசீலிங் வீடுகளை பற்றி பேச போகிறோம்னு சொன்ன உடனே இது ஞாபகத்துக்கு வந்துடுச்சு இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த வீடியோவில் நான் ஹை சீலிங்னு மீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட லிண்டல் ஹைட்டு வரைக்கும் உள்ள பதினேழு அடி உயரம் இல்லைன்னா டபுள் ரூஃப் ஹைட்டுன்னு சொல்கிற இருபது அடி உயரம் முதல்ல ஹை சீலிங் வீடுகளோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துருவோம் வீடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் டைரக்டர் சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு மெஜஸ்டிக் லுக்கு கிடைக்கும் ஹாலில் நல்ல வெண்டிலேஷன் இருக்கும் அதாவது வெளிச்சத்தோட காத்தோட்டம் நல்லா கூடுதலாக இருக்கும் சீலிங் உயரம் கூடுறதுனால வீட்டுக்குள்ளே வெயில்னால் வரக்கூடிய வெக்கை குறையும் சாண்ட்லியர்னு சொல்கிற சரவிளக்குகள் வால் கிளாடிங் இது மாதிரி அழகான இன்டீரியர்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டு ஃப்ளோர் வீடாக இருந்தாலும் ஒரே ஃப்ளோரில் இருக்கிறது மாதிரி மேலேயும் கீழேயும் சேர்த்து ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே வீட்டோட அந்தஸ்து கூடும் இப்போ சீலிங் வீடுகளோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம் முதல்ல வீட்டோட யூசேஜ் ஏரியா குறையும் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பதினாறுக்கு இருபது ஹாலில் மாடிப்படியை போட்டு ஹை சீலிங் போடுறோம்னு வைங்க அப்போ ஹாலோட ஏரியா அவ்வளவு முந்நூற்றி இருபது அந்த அந்தளவு ஏரியா நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதாவது மாடியில் உபயோகத்துக்கு கிடைக்காது ஆனால் பட்ஜெட்டுன்னு பார்த்தா மாடியில் இல்லாத அளவுக்கும் சேர்த்து நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கோம் ஹைசீலிங்கை பராமரிக்கிறதுல சில சிரமங்கள் வரும் அன்றாடம் செய்ய வேண்டிய ஒட்டடை அடிக்கிறது சோறை சுத்தம் பண்ணுறது ஜன்னல்களை துடைக்கிறது அடிக்கலாக செய்கிற பல்புகளை மாற்றுறது பெயிண்ட் பண்ணுறது இது மாதிரியான வேலைகளை செய்கிறதுல சில சிரமங்கள் இருக்கும் அடுத்து சீலிங் ஃபேன் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இருபது அடி உயரத்துலேருந்து காற்று சரியாக வராது அதுக்காக பைப் இறக்கி ஃபேனை பத்தடி உயரத்தில் மாட்டோம்னா அது ஹாலோட லுக்கை கெடுக்கும் அதனால் பெடஸ்டல் ஃபேன் இல்லைன்னா வால்மௌண்ட் ஃபேன் தான் மாட்ட முடியும் அதே போல் உயரம் கூடுதலாக இருக்கிறதுனால ரூமோட கன்டென்ட் அதாவது வால்யூம் கூடும் இதனால் ஏசி மாட்டுறதும் அவ்வளவு எஃபெக்டிவாக இருக்காது கட்டடம் கட்டும்போது கூட ஹை சீலிங் ஏரியாவில் சென்ட்ரிங் போடுறது பூசுறது இது எல்லாமே கொஞ்சம் சிரமமான வேலையாக இருக்கும் சரியான டெக்னிக்கல் சூப்பர்வைசனோட நல்ல தெளிவான லேபரை வச்சு செய்ய வேண்டியதாக இருக்கும் கடைசி பாயிண்ட்டு என்ன அளவு இருந்தால் சீலிங் வீடு கட்டலாம்ங்கிறத பார்ப்போம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் சதுரடியாவது இருந்தால் சீலிங் போட்டு வீடு கட்டலாம் ஏன்னா ஹை சீலிங் போடும்போது ஹாலோட அளவு குறைஞ்சது பதினாறுக்கு இருபதாவது இருக்கணும் அதுக்கு குறைச்சலாக இருந்தால் சீலிங் உயரம் அதிகமாகும்போது பார்க்க அவ்வளவு நல்லா இருக்காது நண்பர்களே வீடு கட்ட பிளான் பண்ணும்போது ஹை சீலிங் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த குறைகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்குங்க குடும்பத்தோடு உட்காந்து நல்லா தெளிவாக திட்டம் போட்டு அப்புறமேல் பிளானை டிசைட் பண்ணுங்க நம்ம காணி நிலம் சேனலில் வர்ற வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பார்க்குற நண்பர்கள் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படட்டும் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போமா